ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாரம்பரியமான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உடம்புல நிறைய வந்து பேட் கொலஸ்ட்ரால் இருக்குன்றத பிரச்சனை தாங்க, அதனால ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. இந்த குழம்பு நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டோமே எந்த பிரச்சனையும் வராது. எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ 50 கிராம் போல் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நல்லா எண்ணெயிலே வெடிக்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். 15 பல்லு போல் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இரநூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு புளி குழம்பு வந்து வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. தேவையில்லாமல் நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு எல்லாமே அங்கங்கே தேங்கி இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாமே வந்து மெல்ல மெல்ல கரைஞ்சி நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக ஆகும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொள்ளுல வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. கொள்ளு வந்து குழம்பாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா அவிச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பொடி பண்ணி, பொடி தோசை செய்வோம் பார்த்தீங்கன்னா, தோசை செய்யும்போது அந்த பொடியை தூவி நம்ம சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம கொள்ளு வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவோங்க. வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இருக்க கேப்லேயே வந்து பக்கத்து ஸ்டவ்வில் வந்து 1 கப் போல் கொள்ளு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க. 3-4 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். தக்காளியும் வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கொள்ளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கொள்ளு அவிக்கும் போது தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றுனதுனால வந்து தண்ணியே இல்லைங்க, கொஞ்சம் கூட கொள்ளு மட்டுமே தான் இருந்துச்சு. அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேக வைக்கும் போது தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடய சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து தூர ஊற்றிடாதீங்க. கொள்ளு வந்து நல்லா வதங்கிருச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் பொடி. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிங்கன்னா மசாலா வந்து கரிஞ்சிடும். வதக்கி விட்டுட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 எலுமிச்சைப்பழ சைஸில் வந்து புளியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேங்க, அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த கொள்ளு குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் குழம்பு வந்து இப்போ திக்காக தாங்க வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 1-2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கிளாஸ் போல் மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, கமகமன் வாசனை வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 சில்லு போல் தேங்காய் வந்து நல்லா மையாக அரைச்சி இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு.
பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கம கமனு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிர்ச்சிச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கொள்ளு புளி குழம்பு. கம கமன் இருக்குங்க. இதை வந்து சூப்பராக சுட சுட சாதத்தோடு நம்ம வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு அருமையான சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பொடி மாஸ் தாங்க. நான் இன்றைக்கி வந்து முள்ளங்கி பொடி மாஸ் தான் செஞ்சுருக்கேன். முள்ளங்கி பொடி மாஸுக்கும் கொள்ளு புளி குழம்புக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.